நான் உங்கள் ஆர்வித்தார். நான் இன்றைக்கு உங்களுக்கு தாய் சிக்கன் செய்து காட்ட போறேன். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு கிலோ சிக்கன் ப்ரோஸ்ட் வெட்டி வச்சிருக்கிறேன். ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். தேங்காய் பால் 25 மில்லி லிட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன். உடம் மிளகாய் உண்டு வெட்டி வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். க்ரீம் மில்க் 25 மில்லி லிட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு மேசக்கரண்டி மிளகும் ஒரு மேசக்கரண்டி சின்ன சீரகமும் பவுடராக்கி வச்சிருக்கிறேன். ஒன்றரை மேசக்கரண்டி கறி பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட கொஞ்சம் ரம்பலையும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் போடுறேன். அதோட மாதரீனும் கொஞ்சம் சேர்க்கிறேன். இப்போ எண்ணெய் பட்டரும் சூடாகிட்டு அதோட வெங்காயத்தை சேர்க்கிறேன். வெங்காயம் முக்கால் பதத்துக்கு பொரிஞ்சு வந்த பிறகு தக்காளியை சேர்க்கணும். இப்போ தக்காளியில் பச்சை வாடை போயிட்டது. அதோட இஞ்சி பூண்டு போட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுந்த பச்சை வாடை போகும் வரைக்கும் இதை மூடி விடுவேன். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிட்டது. இதோட கறி பவுடர் சேர்க்கணும். மிளகு சின்ன சீரகம் பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்க்கணும். இதோட வட்டி வச்ச சிக்கன் ப்ரோஸ்ட் சேர்க்கணும். சிக்கனை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ சிக்கன் எல்லாம் மசாலாவோட சேர்ந்துச்சு. அதோட 25 மில்லி லிட்டர் க்ரீம் மில்க் சேர்க்கும். இதோட ஒரு டீஸ் தண்ணியும் சேர்க்கும். இப்ப மீடியம் ஹீட்ல 10 நிமிஷம் அவிய விடுறோம். இப்ப 10 நிமிஷம் ஆகிட்டது. தேவையான உப்பு சேர்க்கிறேன். வெளையும் சேர்க்கிறேன். இப்போ இதோட கோகனட் மில்க் சேர்க்கிறேன். இப்போ சேர்த்து கிண்டி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி விடப்போறேன். இப்போ 1 நிமிஷம் ஆகிட்டது. இதோட நான் குடை மிளகாய் சேர்க்க போகிறேன். பச்சையாட்ட சேர்க்கணும். மூடி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போறேன். இப்ப தாய் சிக்கன் ரெடி. இப்ப கொரியண்டா கொஞ்சம் தூவுறேன். மறக்காம ஆர்வித்தார சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம்.